ஜலாலுதீன்கிறவர் கேட்குறாரு, நாம் ஹஜ்ஜு உம்ராவுக்கு செல்லும்போது பயன்படுத்தும் தையல் இல்லாத மேல் ஆடை கீழ் ஆடைகளை ஹஜ்ஜு உம்ரா கடமை முடிந்த பிறகு அதிகமானோர் அதை பயன்படுத்துவது இல்லை, அதை வேஷ்டியாகவோ கைலியாகவோ பயன்படுத்தலாமா, இல்லையெனில் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நம்ம ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது உம்ராவுக்கு போகும் பொழுது தையல் இல்லாத ஆடையை தான் அணியணும், மேலே ஒரு இது ஒரு வேஷ்டி மாதிரி கீழே ஒரு வேஷ்டி மாதிரி கட்டிக்கிறேன்னு வைங்களேன், தையல் இருக்கக்கூடாது ஒரு யூனிஃபார்மாக இருப்பதற்காக வேண்டி ஒரு எல்லாம் வந்து இப்படி வகுத்து தந்திருக்கிறான். அப்போ தையல் இல்லாத ஆடையை அணிந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹஜ்ஜு உம்ரா செஞ்சுருவாங்க. தையல் உள்ள ஆடையாக இருந்துச்சுன்னு வைங்க, அதை வந்து பின்னாடி கூட பயன்படுத்த முடியும். இந்த தையல் இல்லாத ஆடையை அணிஞ்சிக்கிட்டு அங்கேயே அந்த விஹ்ராம் ஹஜ்ஜு உம்ரா வேலை முடிஞ்சோடனே கழட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆடையை அணிஞ்சிக்கிட்டு வெளியே நடமாடலாம் முடியாது. அதுக்கப்புறம் அவங்க சட்டை வேட்டிலாம் நிற்பாங்க. அப்போ அந்த ஆடை வந்து யூஸ் இல்லாமல் இருக்கிறது. ஹஜ்ஜு உம்ராவுக்கு போயிட்டு வர்றாங்கன்னா மேலே போர்த்துறதுக்கு ஒரு போர்வ மாதிரி தருவாங்க, கீழே கட்டுறதுக்கு ஒரு போர்வ மாதிரி தருவாங்க. ரெண்டு போர்வை தான் ஆடை. இந்த ஆடையை வந்து வேறு எதுக்கு பயன்படுத்தலாமான்னா தாராளம் அது ஒரு துணி, அவ்வளோதான். ஹஜ்ஜு உம்ராவுக்கு போன காரணத்தினால் அந்த துணி வந்து புனிதமாகாது. நீங்கள் அந்த ஆடை அணிந்து கொண்டு ஹஜ்ஜு உம்ரா மட்டுமே கக்கூசுக்கு தான் போயிருப்பீங்க, எத்தனை காரியங்கள் செஞ்சுருப்பீங்களா இல்லையா அந்த ஆடை அணிந்து கொண்டு, அது அந்த பவர்லாம் அது ஏறவா செய்யும். அதனால் ஒரு ஆடை அணிந்து கொண்டு நீங்கள் ஹஜ்ஜை செஞ்சாலும் உம்ராவை செஞ்சாலும் அது ஒரு ஆடை தான். உங்களுடைய அந்த உம்ரா ஹஜ்ஜுடைய எந்த ஒரு பவரும் அந்த ஆடையில் ஏறாது. அந்த ஆடை அணிந்து கொண்டு நீங்கள் மலைஜலம் கழித்தால் அந்த ஆடையில் வந்து அது வந்து ஏறாது. அப்போ அந்த மாதிரி இருக்கனால ஒரு ஆடை வந்து ஆடை தான். ஹஜ்ஜு உம்ராவுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த ஆடையை நீங்கள் நினச்சா என்ன செய்யலாம், தலை தொட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், நினச்சா போர்வையாக பயன்படுத்திக்கலாம், நினச்சிங்கன்னா ஒரு அடுப்பாங்கிற துணியாக கூட என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம், நினச்சிங்கன்னா துணியை தரையை துறைக்கிற கூட பயன், அது புனிதமே கிடையாது. ஹஜ்ஜு உம்ராவுக்கு போட்ட ஆடை வந்து புனிதமான ஆடையெல்லாம் கிடையாது. புனிதம்ங்கிறது அல்ல ஆக்கணும், ஒன்றை புனிதம்னு சொல்வதாக இருந்தால் உலகத்தில் எத்தனை மலைகள்லாம் இருக்கிறது அதெல்லாம் புனிதம்னு நம்ம சொல்ல மாட்டோம். சஃபா மருவாவை புனிதம்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம், இன்ன சஃபாவுல் மருவத்தை மீன்ஸ் ஆயிர் இல்லா, சஃபா மருவா அல்லாவின் சின்னங்கள், அல்ல தான் ஆக்கிறான். ஒன்றை புனிதமாக ஆக்குவது யார் ஆக்கணும், அல்ல தான் ஆக்கணும். நீங்களாவெல்லாம் எந்த ஒன்றையும் புனிதமாக ஆக்க முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் ஹஜ்ஜி உம்ரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆடை வந்து சாதாரணமாக அணிவதற்கு ஏற்றதாக இருக்காது. வேறு எதுக்கு ஏற்றதாக இருக்குன்னு கேட்டால் கீழே விரிப்பாக போட்டுக்கலாம், அல்லது தலதை ஊற்ற டவலாக பயன்படுத்திக்கலாம், ஒரு குழந்தைகளுக்கு ஒரு போர்வையாக கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி பர்பஸுக்கு தான் யூஸ் ஆகுங்கிறதுனால அதை செஞ்சுட்டு போங்க. அது புனிதமோ அது பாதுகாத்து வைக்க வேண்டியதோ ஒன்று, அது ஒரு ஆடை அவ்வளோதான், பாதுகாத்து வைக்க வேண்டியது கிடையாது. நம்மளாக செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு புனிதம் அது.